Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். பொறியியல் மருத்துவம் அல்லாத வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள மற்ற கோர்சஸ் பற்றி தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். அந்த வகையில பொருளாதாரம், நிதி, சட்டம், பள்ளி ஆசிரியர்கள், உளவியல், ஆக்சுவரியல் சயின்ஸ் பற்றிய படிப்புகள் பற்றி தான் பார்க்க போறோம். முன்பே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் தான் உலக பல்கலைக்கழகங்கள் சாப்டரோட இறுதி எபிசோடுங்க. நம்மளோட அடுத்த சாப்டர் மின்னல் பயணம், அதாவது 10 நிமிடத்துக்குள் ஒரு எபிசோட்ல ஒரு நாடுன்னு நம்ம சுற்றி பார்க்க போறோம். இதற்கு அடுத்த முக்கிய வரலாற்று நிகழ்ச்சிகள், இயற்கை அதிசயங்கள்னு நிறைய நம்ம உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த எபிசோட் உலக பல்கலைக்கழகங்கள் சாப்டர்ல 7வது எபிசோடுங்க. ஸோ மற்ற எபிசோட்ஸ் பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி உலக பல்கலைக்கழகங்கள் பற்றிய தகவல்கள்ன்ற பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க. பொறியியல் மருத்துவம் அல்லாமல் வேலை வாய்ப்பு அதிகம் உள்ள கோர்சஸ்ல முதல்ல எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். பொருளாதார படிப்பில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 2 டிகிரியுமே இருக்குங்க. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் மனித வளம், சமூக அறிவியல் போன்ற படிப்புகளோட சார்ந்து இருக்கும். பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கணிதம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாடங்களும் சேர்ந்து இருக்கும். இதில் நிறைய ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இருக்குங்க, லைக் மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தியரி, இன்டர்நேஷ்னல் ட்ரேட், எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ், எக்கோமெட்ரிக்ஸ், மணி அண்ட் பேங்கிங், மேனேஜீரியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ்னு நிறைய இருக்குது. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் இந்த படிப்பு பெரும்பாலும் நடைமுறை அனுபவம் பெறுவதற்கு ஏற்ற மாதிரி இன்டர்ன் ஆர் கோஆப் கலந்து இருக்குங்க. நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க முதுநிலை பட்டம் அவசியம் தேவை. பொருளாதார பாடத்திலே முதுநிலை பெறுபவர்கள் ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்கள் போன்ற தொழிலில் வேலைவாய்ப்பு கிடைக்குங்க. பெருநிறுவன மேலாளர் போன்ற தொழிலில் ஈடுபாடு உள்ளவர்கள் MBA முதுநிலை பெறுவது முக்கியம். வங்கிகள், முதலீட்டு நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், காப்பீட்டு நிறுவனங்கள், நிதி ஆலோசனை நிறுவனங்களில் பொருளாதார பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. இதே துறைகளில் நிதித்துறை சார்ந்த படிப்புகளுக்கும் வேலை வாய்ப்பு அதிகம் இருக்குங்க. கார்பரேட் ஃபினான்ஸ், இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ், பிஹேவியரல் ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் மேத்தமேட்டிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் பிளானர் போன்ற நிறைய கோர்சஸ் இதில் இருக்குங்க. இளநிலை பட்டதாரிகள் MBA போன்ற முதுநிலை படிப்போ, சார்ட்டட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், சார்ட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் கவுன்சிலர் ஆர் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கவுண்டன்ட் போன்ற வேரியஸ் சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு தயார்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷனோ அல்லது MBAவோ இருந்தால் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் உள்ளது. ஃபினான்ஷியல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே பள்ளிகளில் கணிதத்தில் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கணுங்க. அதோட லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் உள்ள ஸ்ட்ராங் ப்ரொஃபைல், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இதெல்லாம் அனுமதிக்கு முக்கிய தேவைகள். ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா பொறியியல் மருத்துவத்தோட இதோட ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் முதுநிலை பட்டமும் பெற்றால்தான் வேலை வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டத்துறை. சட்டத்துறையிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குங்க, லைக் லா வித் பாலிடிக்ஸ், பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், கிரிமினாலஜி, அட்மிரால்டி லா, ஹெல்த் கேர், இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, பேட்டன்ட்லான்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில். இது போக ஜாயின்ட் டிகிரி ப்ரோக்ராம்ஸும் நிறைய பல்கலைக்கழகங்களில் ஆஃபர் பண்ணுறாங்க. பெரும்பாலும் சட்டம் ஒவ்வொரு நாட்டிற்கும் வேறுபடுங்கிறதுனால நீங்கள் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேயே படிப்பது நல்லதுங்க. பெரும்பாலும் எல்லா நாடுகள்லேயும் லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு குவாலிஃபையிங் எக்ஸாம்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் டிகிரி படித்து முடித்ததுக்கு அப்புறம் US பார் எக்ஸாம், கேனடானா ப்ரொவின்ஷியல் பார் எக்ஸாம், UKனா சொலிசிட்டர்ஸ் குவாலிஃபைங் எக்ஸாம், ஆஸ்திரேலியாவில் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணுறதுக்கு விக்டோரியன் பார் எக்ஸாம்னு இருக்குங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி அது போக 2 வருடம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் தனியாக அந்த நாட்டில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்.
வெற்றிகரமான மாணவர்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ் லாயர், கார்பரேட், பேங்க்ரப்சி, லிட்டிகேஷன், ஜென்ரல் ப்ராக்டிஸ், அசோசியேட், இமிக்ரேஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லாயர்ஸ்னு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. பொருளாதாரம், நிதி மற்றும் சட்டம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனா வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள மற்ற மூன்று துறைகள் இதுவரை அவ்வளவா எக்ஸ்ப்ளோர் பண்ணாம தான் இந்தியாவிலிருந்து செல்லும் மாணவர்கள் இருக்காங்க. அதில் முதலாவதுன்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங்கு. 3 அல்லது 4 வருட இளநிலை பட்டங்களான பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் ஆர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஆர் செகண்டரி எஜுகேஷன், இது எல்லாமே வேலைவாய்ப்பு அதிகம் உள்ள கோர்சஸ்ங்க. இந்த கோர்சஸில் மேத், சயின்ஸ், மியூசிக், ஆர்ட், டெக்னாலஜி, வேல்யூ எஜுகேஷன்னு நீங்கள் எந்த துறையில் வல்லுநர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கலாம். இந்த துறையிலேயே 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு முதுநிலை பட்டமும் பெறலாம். யூகே, கேனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் படித்து இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப நன்றாக இருந்துச்சுன்னா அந்தந்த நாடுகளில் மட்டும் இல்லைங்க, உலகெங்கிலும் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் நல்ல சலுகைகளுடன் கூடிய வேலைவாய்ப்பு இருக்குங்க. அடுத்து உளவியல் சம்பந்தமான படிப்பு பற்றி பார்ப்போம். இப்போ உலகமே மனநலத்திற்கு பெரிதும் முக்கியத்துவம் தராங்க. ஸோ உளவியல் சம்பந்தமான படிப்புக்கு வெளிநாட்டில் நல்ல வரவேற்பு இருக்குங்க. கெரியர் கவுன்சிலர்ஸ், இமிக்ரேஷன் கவுன்சிலர்ஸ், ஸ்கூல் கவுன்சிலர்ஸ், மேரேஜ் அண்ட் ஃபேமிலி தெரபிஸ்ட், ஹெச்ஆர் மேனேஜர், ஹியூமானிட்டிஸ் ரிசர்ச் அனலிஸ்ட், மென்டல் ஹெல்த் கவுன்சிலர்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலர்ஸ், சைல்ட் பீடியாட்ரிக் கவுன்சிலர்ஸ், கிரீஃப் கவுன்சிலர்ஸ்னு நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கும் துறை இது. உங்களுக்கு கணிதம் ரொம்ப நல்லா வரும்னா ஆக்சுவேரியல் சயின்ஸ் கோர்ஸ் கூட ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. 2020-2030 20 விழுக்காடு அதிக வேலைவாய்ப்பு உள்ள துறையை ஆய்வாளர்கள் இந்த துறையை சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ஃபார்ம்ஸ், பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நிறைய சம்பளத்தோட வேலைவாய்ப்புகள் இருக்குங்க. ஆக்சுவேரியல் கன்சல்டன்ட், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ரிஸ்க் அனலிஸ்ட், அண்டர் ரைட்டர், இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் போன்ற பதவிகள் வகிக்கலாங்க. ஸோ வெறும் பொறியியல், மருத்துவம் மட்டும்தான் வெளிநாடுகளில் அதிக வேலைவாய்ப்பு உள்ள துறைகள்னு கிடையாதுங்க. இந்த எபிசோடில் பார்த்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. நீங்கள் கவனம் சிதறாமல் உங்கள் குறிக்கோள் அடைய விடாமுயற்சி செய்தீங்கன்னா நீங்கள் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கையை கண்டிப்பாக வெற்றிகரமாக வாழலாம். என்னோட அடுத்த எபிசோடில் இருந்து மின்னல் பயணமாக 10 நிமிடத்திற்குள் நம்ம ஒவ்வொரு நாட்டை பற்றியும் தெரிஞ்சிக்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.